என்னோட விரிவா போற்றி, எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி விரிவாக மாயப்பிறப்பிறக்கும் மகாபிரிவாடி போற்றி. நுங்கம்பாக்கத்துக்கிட்ட பிரிவா கேம்பு சமயம் ஒரு தெருவில் பிரிவா வந்துட்டுருக்கா. அங்கே ஒரு வீட்டில் ரொம்ப பிரியமாக பிரிவாவை வரவேற்கிறதுக்கு நாதஸ்வரம் வாசிச்சுட்டுருக்கா. மேடையெல்லாம் போட்டிருக்கு, நிறைய கூட்டம். அக்கரமனா சொல்கிறதுக்கு வேத பிராமணாலாம் இருக்கா, ரொம்ப காத்துருக்கா எல்லோரும். அந்த வீட்டு எஜமானும் எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் வாசலில் நிற்கிறார் பிரிவா வரணும் அப்படின்னு. அந்த வீட்டு கிட்டக்கிட்ட வந்தாச்சு. எல்லாரும் இயற்கையாக மனத்தில் கைகள் பண்ணாலும் பெரியவா உள்ளே நுழைய போகிறான் பார்த்துருந்தா, அந்த வீட்டுக்குள்ளே நுழையாமல் பெரியவா நேராக போயிட்டான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூடவே எல்லோரும் வந்தான். பெரியவா அவெல்லாம் காத்துருக்கா, மேடையெல்லாம் கட்டியிருக்காரு அவர், நான் வேத பிராமணாலாம் இருக்கா, அங்கே போகாமல் இங்கே வந்துட்டோமே, அங்கேயே போகணும்னு. அவெல்லாம் இருக்காடா, அவெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டியவா தான், அங்கே தான் போகணும், நியாயம்தான். என்ன பண்ணுறதுல அந்த எஜமானம் வந்து அவள் அம்மாவை கை நீட்டி அடிச்சு விட்டாண்டா. அம்மா அடிக்கிறவங்க வீட்டுக்கு என்ன போக சொல்கிறேன், நான் எதுக்கிட்ட அங்கே போகணும் அப்படின்னு விடு விடுன்னு போயிட்டா. அப்படியே எல்லாம் திக்ரமாக பிடிச்சி நின்றுட்டா. வசதியோ பணமோ பெரிய வீடோ இல்லை கல்வி அறிவோ இருந்தால் மாத்திரம் சுவாமியை மாத்துக்கு வந்துடுவான்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வினயம், ஒரு சரணாகத்தம், ஒரு பக்தி, அவள் வரணுங்கிற தாபம், இதெல்லாம் சேர்ந்தால் ஈஸ்வர பாதனம் பாத்திரப்படும். இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை வந்துருத்து. அப்போது பெரியவா தாண்டி பண்ணிட கூட ஒரு சின்ன பையன் தரிசனம் பண்ணிட்டு அவன் கூடவே வரான். அவன் ஒன்றும் தெரியாது பாவம். அவன் பெரியவாட்ட வந்து, சார் 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 சார், எங்கள் தெரு கோழி தான் சார், எங்கள் வீட்டு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சார், சார் 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 சார், எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சார், வரான் போயிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டே வரான். அந்த தெரு கோழி வந்து பெரியவா இடது பக்கம் திரும்பணும், வலது பக்கம் அவன் வீடு, ஏற்ற மாதிரியே வீடு. சார் சார் என்ன சார் திரும்ப போகிறீங்க சார், எங்கள் வீட்டுக்கு இங்கே எதுக்கே இருக்கு சார், வாங்க சார், எங்கள் ரொம்ப சந்தோஷமாக சார், வாங்க சார் அப்படின்னு பெரியவாட சார் போட்டே கூப்பிட்றான். உடனே பெரியவா சிரிச்சுட்டு நின்னான். கை கைங்க பார்த்து சொன்னால், சார் கூப்பிட்றாரே, சார் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா, எல்லோரும் என்ன சொல்கிறதுனே தெரியல. கோடீஸ்வரர் அங்கே காத்துருக்கார், அவள் வீட்டுக்கு அப்படி பதில் சொல்லிட்டா, என் குழந்தை வீட்டுக்கு கூப்பிட்றா, அப்போ அவள் போகணுங்கிறாளே. சரி, பெரியவா சொன்னால் சொன்னது தான், சித்தம் போக்கு சிவம் போக்கு யார் நுழைய முடியும். உடனே அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்காரெல்லாம் அவள் அப்பா அம்மாலாம் தெரிச்சு போயிட்டான். பெரியவா வாத்துக்கு வருவா, ரொம்ப ஏழைகள், சாதாரண மனுஷா. இப்போ பாமர ஜனங்க, நம்ம வீட்டுக்கு பெரியவா வருதா, என்ன நம்பவே முடியும். இவங்க கூப்பிட்றான் சார் சாருங்கன்னா, அவனும் உள்ளே வரானே ஒரே ஆச்சு கிடுகிடுன்னு எல்லாம் ரெடி பண்ணி பெரியவாட வரவேற்பு கொடுத்தா, பெரியவா அந்த வீட்டுக்கு நுழைஞ்சு அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்திட்டு கிளம்பினான். அப்போது ஒத்த ராத்துக்குள்ளே ஈஸ்வரன் நுழையிறதுங்கிறது நம்ம கையில் இல்லைங்கிற நமக்கு தெரியுது. இப்போ ஏற்பட்ட பரமாத்மா பிரதோஷ மாதத்தில் காஞ்சிபுரத்தில் மூணு வாட்டி வந்திருக்கா. எல்லா சனி உஷஸ் தான். வரேன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு வர முடியாமல் போன சூழ்நிலை, அதை ஈடுகட்டுற மாதிரி ஒரு வாட்டி வந்தால், இன்னொரு வாட்டி இவா வீட்டுக்கு தான் வருவேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்தால், இன்னொரு வாட்டி வந்தான். இப்படி மூணு வாட்டி பிரத்யட்சமாக வந்து அவள் வந்த இடத்துல உட்காந்த இடத்துல தான் இன்றைக்கி மூலஸ்தானமே அமைஞ்சிருக்கு. மாமாத்தில் நம்ம சுவாமியை பார்க்குறதெல்லாம் பெரிய உட்காந்த இடத்துல தான் பார்க்குறோம். அவள் பிரத்யட்சமாக இருக்கா, மகாபக்தர் வீட்டுக்கு அவள் மூணு வாட்டி வந்திருக்காள்னா, எப்பேற்பட்ட ஒரு இடமா இருக்கணும், எப்படிப்பட்ட தபஸ் இருக்கிற இடமா இருக்கணும், எப்படிப்பட்ட தபஸ்வி இருக்கிற இடமா இருக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய பாக்கியம். அதனால தான் மாமாரத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கிறது. சுவாமி நேராக வந்த இடம், ஒரு மகா தப பக்திமான் அவர் சுவாமி பூஜை பண்ண இடம், அதுக்கு ஒரு தனியாக ஒரு பலன் இன்றைக்கும் இருந்துதான் இருக்கும், என்றைக்கும் இருக்கும். அது அது நம்ம அனுபவ ரீதியாக அவன் பார்த்தோம். அப்போது சுவாமி வர்றதுக்கு இவ்வளவு தபஸ்வியாகவும் சரணா பெரியவாளை தவிர்த்து மாமாவுக்கு வேறு ஒன்றும் முக்கியம் இல்லை. பெரியவாளை தவிர்த்து வாழ்க்கையில் எதுவுமே தெரியாத வாழ்க்கு. ஒரு ஒரு விஷயத்துக்கோசம் ஒருத்தர் வாழறாருன்னா அது மாமா மாதிரி பார்க்கணும். அதனால தான் மாமாவுக்கு நாயன்மாருங்கிற பட்டத்தை கொடுத்தான். 64 நாயன்மார் சொல்கிறது வந்து ஏதோ எங்கிட்ட நீ பக்தியாக இருக்க, நான் என்ன எங்கிட்ட நீ பக்தியாக இருக்கா நம்பர் கொடுக்குறேன், நம்பர் இல்லை அது. ஈ பரமேஸ்வரன்ட்ட அந்த காலத்தில் இருந்த பல நூற்றாண்டுகள் முன்னாடி பக்தர்கள்லாம் எவ்வளவு தபஸ்விகளாக இருந்தாலோ, எவ்வளவு அன்புகள் பண்ணாலோ, ஒருத்தர் தன் பையனையே உரல் இடிச்சிருக்கார், பையன் இடிக்கிறவங்க கூட தெரியாமல், ஒருத்தர் காலால் மெதிக்கிற போது குழந்தையும் சேர்த்து மெதிச்சு விட்டார், அப்படிலாம் கதைகள் இருக்குது. ஒருத்தர் வந்து ராஜா ராணியோட மூக்கை பூவை மோந்து பார்க்குறாங்கன்னு அறுத்து விட்டார். ராஜா வந்து அந்த ஏன் இந்த கை தான் பூவை தூக்கி கொடுத்தது மூக்குக்குன்னு கையை அறுத்து விட்டார். இப்படிலாம் அதீதமான ஒரு ஒரு பக்தி, சரணாகத பக்தி, பெரியவாளை தவிர்த்து வாழ் வேறு ஒன்றும் தெரியாது. அப்படிலாம் இருந்திருக்கா. துணி துவைக்கிறேன்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அந்த துணி சிவனடியார் துணி துவைச்சி கொடுக்கறது ஒரு சமக்கல்பம் ஒரு தினம். அன்றைக்கி வரல, கடைசியாக ஒருத்தர் வந்தால் துணி கொடுத்தா அந்த துணி துவைச்ச துணியும் போய் காத்தடிச்சு முள்ளில மாட்டின்னு கிழிஞ்சுடுத்து. ஐயோ, சிவனடியாருக்கு துரோகம் பண்ணிட்டேனே, சிவனடியாருக்கு பண்ண முடியும் ஒரே அழுக, தலையை போய் மண்டையில் மோதிக்க போனார். அவசரப்படாத, நீ நான் உன்னை பரிசுபண தான் வந்திருக்கேன், நீ கவலைப்படாத, ஒன்றும் துணியும் ஒன்றாலும் நானும் ஒன்றாலும் அது ஒர்க்கு பார் அப்படின்னு வஸ்திரத்தை பரமேஸ்வரன் நேரம் வந்து போதி காமிச்சார். இப்படி இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிவனடியார்களோட சில நிலைகள். இதெல்லாம் இப்படி பல ஊர்களில் தேசம் பூரா இப்படி சிவனடியார்கள்லாம் இருந்திருக்கா. அவள் தான் நாயன்மான்னு சொல்கிறது. அவளோட தீவிரமான பக்தி,
இந்த காலத்து கண்ணோட்டத்தில் பார்த்தா முட்டாள்தனமாக இருக்கும், பைத்தியகாரத்தனமாக நமக்கு தோணும், நமக்கு பக்குவம் இல்லாததுனால. ஆனால் அவளோட சரணாகத பக்தி அவ்வளோ ஆழமானது, அவ்வளோ சத்தியமானது. அதனால் அவள் நாயன்மார்கள் உயர்ந்த நிலையை அடைஞ்சா. பக்தி மார்க்கத்தில், பக்தி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பெரும் சேவை. தென்னகத்தெலாம் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி பக்தியோட ஆழங்கள்லாம் வடக்கில் ரொம்ப வேறு மாதிரி தான் இருந்திருக்கு, இந்த மாதிரி இருந்தது இல்லை. அங்கேயும் இருக்குது, மகாராஷ்டிராலாம் இப்போது அந்த அபங்கத்திலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஆனால் ரொம்ப வடக்கு பக்கம் போனால் இந்த மாதிரி பக்திகள் அங்கே வேறு மாதிரி பக்திகள் தான், பரவலான பக்திகள் எதுவும். இப்படிலாம் ஒரு ஆழமான ஒரு குறிக்கோளோட சரணாகதம் பண்ணால் ரொம்ப குறைச்சிடலங்க. இதெல்லாம் ஈஸ்வரனோட நிலைகளை காமிக்கிறது நமக்கு. அதனால் சுவாமி ஒரு இடத்துக்கு வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அது அந்த அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டவோட பெருமையை விட சுவாமியோட மகா கருணையை காட்டுறது. மாமா மாதிரி வீட்டுக்கு மூணோடையாக வர்றது அந்த சுவாமியோட கருணையும் காட்டுறது, மாமாவோட தபஸும் காட்டுறது. இந்த சமயத்தில் மாமாட்டையே வளர்ந்து மாமாவாலேயே பெரியவாளை தெரிஞ்சுண்டு, தெரிஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்ச மாதிரி இருக்கிற சூழ்நிலை. மாமாவாலேயே பெரியவாட்ட பக்தி பண்ணணும், பக்தி மாதிரி என்ன பண்ணணுமோ அது பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்த ஒரு ஒரு அன்பரோட அனுபவம். அந்த அன்பர் அவர் ரவின்னு சொல்கிறது, அப்புறம் அவரோட ரவியோட அனுபவத்தை போய் கேட்போம். சேலத்தில் அவர் அவர் இருக்கிற ஊர் சேலம், அவர் சொந்த கிரகம் காஞ்சிபுரத்தில் இருக்குது, பரம்பரையாக இருக்கிற கிரகம் அது. அந்த வீட்டில் ரவியோட ஸ்நேகிதர், பரம்பரை ஸ்நேகிதர் தான், ரவிக்கும் ஸ்நேகிதர் வேணுன்னு பேர் அவர் இருந்தார். அவரோட பையன் சங்கர்னு ஒரு பையன் இருந்தான். இந்த பையன் ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப பக்தியாக இருப்பான் பெரியவாட்டை. அவன் என்ன பண்ணுவான், பெரியவாட்டை ஓடி ஓடி போய் பெரியவா காமாட்சியம் கோயிலுக்கு அடிக்கடி பெரியவா வரா நான் பார்த்துக்க வரமாட்டேங்கிறானே, பக்கத்துலேயே நம்ம வாம இருக்கேன், வரணும் வரணும் அப்படின்னு ரொம்ப பிரியமாக கூப்பிடுவான். ரொம்ப நிறைய வாடி கூப்பிட்டான், பெரியவா ஒன்றும் வரா மாதிரி தெரியல, ஆனால் நிறைய இருக்குது, ரொம்ப பிரியமாக கேட்பான் அவன் சொல்கிறத, அவ்வளோ ரொம்ப அன்பாக இருப்பான். ஒரு வாட்டி என்ன எடுத்து, பெரியவா வந்து அன்னைக்கு கந்தசஷ்டி, இன்றைக்கி அந்த கந்தசஷ்டி தான், அந்த கந்தசஷ்டி சமயத்தில் ஆதிசம் பகவத்பாதாவோட சன்னிதியில் உட்காந்து கதவு சாத்திட்டு ஒரு மூணு மணி நேரம் தபஸில் இருந்துட்டான், வெளியே வரலவா, மணி ஒரு 12 மணி ஆயிடுத்து மத்தியானம். அப்புறம் கதவு திறந்தால் எல்லாருமே போய் பிரார்த்தனை பண்ணி சங்கரமே பிரார்த்தனை பண்ணான், பெரியவா எங்கள் காத்துக்கு வரணும், பெரியவா பக்கத்துலேயே பெரிய வராமல் போயிடாதீங்க, பெரியவா அவங்க ரொம்ப சொன்னால் வரேன் வரேன் அப்படியே வாக்காளியே வரேன்னு ஒரு ஒரு பதிலும் வந்துடும், ரொம்ப சந்தோஷம். ஆத்துக்கு வந்து பெரியவா அவரை போகிறான் பார்த்துக்குன்னு வாசல் திண்ணையிலேயே, அதாவது நம்ம பாத்தில் கொடுத்தோன்னா இருக்காமோ, நம்ம பார்த்து வாசல் திண்ணையிலேயே தீர்த்தம் தெளித்து கோலம் போட்டு மணையெல்லாம் போட்டு ரெடியாக காத்துன்னு இருக்கா, விளக்கை தச்சு ரெடியாக காத்துன்னுருக்கா. இங்கே பெரியவா வந்து ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வெளியில் வந்தா, மனத்தில் இருக்கிற அப்போயே மணி 12:00 தொட போகிறது. இவன் மறுபடியும் இப்போ சங்கர் வீட்டுக்கு போகிறதுன்னு ஆரம்பித்தா இன்னும் ரொம்ப லேட்டாகிடுமே அவன் மனசில் ஒரு ஒரு பயம். அதனால் பெரியவா ரிக்ஷாவை இவா வீடு இருக்கிற, அதான் நம்ம ஆம இருக்கிற பக்கம் திருப்பாமல் நேராக ஐஷன் போயிட்டா அப்படியே மடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற கொஞ்சம் வேகமாக பெரியவா ரிக்ஷாவை பிடிச்சுன்னு இருக்கா, ரிக்ஷாவை வேகமாக இழுக்க ஆரம்பித்தா. அந்த ஆற்றுக்கிட்ட அந்த ஆற்றுக்கு திரும்ப ரோடு முனை கொண்டு பெரிய வந்து வலது பக்கம் கை காமிக்கா, இவள் அதை பார்க்காத மாதிரி அப்படி இழுத்துட்டான். ஏன்னா நேரமாயிட்டேங்கிறலாம், வேற அவளுக்கு இவள் விட்டு போகக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை, நேரமாயிட்டேங்கிற தாபத்தில் கை கறி மட்டும் அங்கே ஆயிஷன் போயிட்டான். மணி 1:00 பெரியவா என்ன தெரியுமா பண்ணா, அந்த ரிக்ஷா விட்டா திரும்பினா தனியாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டான், பயந்து போயிட்டா கைங்கறி பண்ணணும். ஐயோ பெரியவா தனியாக போகிறாளேன்னு மறுபடியும் ரிக்ஷா மறுபடியும் பழையமா தலைகளை திருப்பிட்டு பெரியவாட்டை வந்து மறுபடியும் ரிக்ஷா போய் பெரியவா நடந்து வந்தா, அங்கே வந்து அந்த ஆற்றுக்குள்ள நுழையிறான். சங்கர் அப்பா அம்மாலாம் நிற்கிறான், அந்த ஆற்றுக்குள்ள நுழையிறான். நுழையிற போது அது ஈஸ்வரன் பரம கருணையோட இங்கே தான் மாமாவை ஞாபகம் வச்சுக்கணும், மாமாவோட ஆசீர்வாதம் அது. பெரியவா வாக்கு வாய் திறந்து சொல்கிறான், இது ரவியோட வீடு தானே அப்படின்னு கேட்டான். இது ரவியோட வீடு தானே அப்படின்னு அவன் கேட்டான். இது ரவிக்கு பெருமைங்கிறத விட ரவி எங்கள் பிக்சர்லேயே இல்லை, நான் சேலத்தில் இருக்கேன், இவன் நான் அவளை கூப்பிடுறதோ அவள் வருவாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அவள் நம்ப அவளை ஞாபகம் வச்சுக்கிறது நியாயம். ஏன்னா நமக்கு மூச்சு காத்துலேருந்து சர்வ சௌக்கியமாக அவள்கிட்டேருந்து நமக்கு வந்துட்டுருக்கு. ஈஸ்வரன் நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? கோடான கோடி ஜீவராசியில் நம்ம ஒரு ஜீவராசி, ரொம்ப அல்ப ஜீவராசி. நான் வேதம் படிக்கலை, வேத அத்தியனம் பண்ணல, அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, மந்திர தந்திரம் தெரியாது, ரொம்ப மாமா மாதிரி அப்படியே சரணாகத பக்தியாக அதுவும் இல்லை, மாமா சொல்கிறத கேட்குறதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து வேறு எந்த பலமும் இல்லை. ஆனால் பரம கருணையோட அவள் ரவியோட வீடு தானே அப்படின்னு சொல்லி பாதத்தெடுத்து உள்ளே வச்சா, அப்படி சொல்லிகிட்டே பாதத்தை வச்சா, என் சிரஸில் வச்சிருக்கு சமானமாக இருக்கணும், நான் பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், மாமாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்படியே இவன் வந்து வாசலில் திண்ணையில் பெரியவா வந்து உட்காரான் காத்துன்றிருந்தா, பெரியவா திண்ணையில் உட்காரல, ஆற்றுக்குள்ள சொந்தாத எப்படி மாமாட்டில் நுழைஞ்சாலோ அதே ரீதியில் விடுகிடுகிடு உள்ளே வந்து ஆற்றுல வந்து ஒரு பெரிய மரத்தூண் உண்டு, அந்த தூணில் சாஞ்சி உட்காந்தான்.
ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இருக்க நிறைய பேர் தர்சனம் பண்ணிட்டா அந்த வீட்டுக்காரா, பின்னாடி இருக்கிற சந்திரசேகர சாஸ்திரிகளும் பெரியவாட ரொம்ப பிரியத்தை சம்பாதிச்சுட்டார். அவள் குடும்பங்கள்லாம் எல்லாம் ஆற்றுக்கு பெரியவாங்கன்னா சந்தோஷம் எல்லாருக்கும், எல்லாம் நமஸ்காரம் பண்ணி அவளால் முடிஞ்ச வஸ்துக்கெலாம் சேர்த்து சரணாகதம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டான். பெரியவா அங்கே அனுஷ்டானம் பண்ணான் ஒரு முக்கால் மணி நேரம் இருந்தான். அப்புறம் மெதுவாக கிளம்பி மடத்துக்கு வந்துட்டான். இதில் என்ன ஆச்சரியம்னா, அவர் கணேஷ் சர்மா சொல்வார், அவன் உங்கள் ஆற்றுக்கு குலதெய்வம் வந்து என்ன தெய்வம் அப்படின்னா நரசிம்மர் சுவாமியும் குலதெய்வம், சோழிங்கம் நரசிங்கம் நரசிம்மர் தான் சம்பிரதாயமாக ஆற்றுக்கு குலதெய்வம். பெரியவாட்ட வந்தப்பறம் மாமாவோட பெரிய கருணையால் பெரியவா தான் குலதெய்வம், பெரியவா தான் நரசிம்மர்னு தீர்மானமாக இருக்குது மனசில். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மரத்தாலான தூணில் வந்து அவள் சாஞ்சின்றது ஒரு தனி விசேஷமாக இருந்தது. மரம் அந்த தூண்லேருந்து தான் சுவாமி வெளிப்பட்டான். இங்கேயும் தூணில் தான் சுவாமி சாஞ்சின்றான். அங்கே வெளிப்பட்ட சுவாமி இப்போ அழகாக வெளியில் தானாக வந்து உட்காந்தது, எல்லாருக்கும் தரிசனம் கிடச்சிது. இந்த அனுபவம் ஒரு நல்ல மகா குருட்ட நம்ம சரணாகதம் பண்ணிட்டோன்னா, அவளை நம்பிட்டோன்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஏத்தம் கிடைக்கிறது. நம்ம அருகதைக்கோசரம் கிடைக்கிற ஏத்தம் இல்லை, மகான்களோட அனுகிரக வார்த்தையால் கிடைக்கிற ஏத்தம், மகான்களோட கூட பழகிறோமே அந்த பழக்கத்தினால் கிடைக்கிற ஏத்தம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த குடும்பத்துக்கும் அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தா பிரதோஷமாமாவும் தினம் நினச்சி நினச்சி நமஸ்காரம் பண்ண வேண்டிய நாள் இது. கந்தசஷ்டி அன்னைக்கு பிரிவாக வந்தான், இன்னைக்கு அந்த கந்தசஷ்டி ஆத்துல இருக்கிற குழந்தை வேதம் படிக்கிறான், கொடுத்து இப்போ கொடுத்தோன்னு இருக்கிற அது குழந்தை வேதம் படிக்கிறான். அவள் வேத குழந்தையெல்லாம் கூப்பிட்டு அங்கே வேதம் சொல்லி அவளுக்கு இன்னைக்கு தீர்த்தம் போட்டு ஆகாரம் போட போகிறது. பெரியவா உட்காந்த இடத்துல நிறைய பூ அலங்காரம்லாம் பண்ணி நிறைய நைவேத்தியங்கள்லாம் பண்ண போகிறதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரியவாளை கௌரவப்படுத்தணும்னா வேதத்தையும் வேத பிராமணனால் கௌரவப்படுத்தினா போகும். இது மாமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். பெரியவா ஜெயந்திக்கு வர வேத பிராமணாலாம் பெரியவா ஸ்வரூபமாகவே மாமா பாப்பா, அவ்வளோ மரியாதை வேதத்து மேலே. வேதம்னா ஈஸ்வர மூச்சு, அது சமானம் ஒன்று கிடையாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருப்பாள். மாமாவில் வர குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஷ்ம தர்ப்பணம், அப்பா இல்லாத குழந்தைகளாக இருந்தால் அவள் ஆற்று பண்ண வேண்டிய தர்ப்பணங்கள், சந்தியாவந்தன மத்தியானம். மாமா காத்தால் 3:30 உஷஸ்காலில் சந்தியானம் பண்ணுவான். 3:30-4 பல்லெல்லாம் தேய்ச்சி 4 சூரிய உதயத்துக்கு 1:30 முன்னாடி பிரார்த்த சந்தியானம் நடந்துடும் மாமா. அதே மாதிரி மத்தியானம் 12 ஸ்நானம் பண்ணிட்டு மத்தியானம் பண்ணுவாள். இல்லை இது அந்த சந்தியானம் மத்தியானம் திருக்கால சந்தியானம் மத்தியானம் மாமா விட்டு கொடுத்ததே இல்லை, தர்ப்பணாதிகளையும் சாத்தங்களையும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவளால் என்ன பண்ண முடியும் அதை பண்ணான். ஆற்றுல இருக்க குழந்தைகள் இருக்கிற அந்த சூழ்நிலைகள், அவளோட ஆஃபீஸ் சூழ்நிலைகள், அவளோட உடம்பு சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்த்துருந்தாலும் அவள் அதுக்கு மேலே அது போக முடியாதே தவிர்த்து, ஆனால் பண்ண வேண்டிய தர்மங்களை முடிஞ்சு மட்டும் விடாமல் பண்ணியிருக்காள். அது மாத்திரம் இல்லை, தங்கிட்ட வந்த எல்லாரையும் பண்ண வச்சுருக்கா. சிகை நாங்கள் வச்சுட்டுருக்கோம், மீசையை எடுத்தோம், சிகை வச்சுட்டுருக்கோம். சின்ன பசங்க சிஏவும் பிஏவும் படித்து 5-star ஹோட்டலில் ஊர் சுற்றிட்டு இருந்த பசங்கள்லாம் மனசு மாதிரி சிகை வச்சுக்கணும், மாமா சொல்கிறது கேட்கணும்னு இருந்தாலும் மாமாவோட தபஸ், அவர் வேத பிராமணனுக்கும் வேதத்துக்கும் அவர் ஆத்தின ஒரு பெரிய கைங்கரியம். பெரியவா வாக்கு, இவர் ஒரு ரிஷிகள் கூட்டத்தை ஏற்படுத்திட்டான்னு சொல்லியிருக்கா. ரிஷிகள் கூட்டம்னு சொன்னான், நமக்கு இந்த சுக்லாமிரதமே தடுமாட்டோம். அப்போ ரிஷிகள் சொல்லணும்னு சொன்னால் அது பொய்ன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. மாமாவோட தபஸ்ஸு ஒரு ரிஷிகளோட மனசு எந்த நிலையை அடையணுமோ அந்த நிலையை அடையிறதுக்கு சௌகரியம் பண்ணி கொடுத்தலாம் அர்த்தம். உடனே ரிஷின்னு அர்த்தம் இல்லை, எங்கேயோ இருக்கு ரிஷிகளோட ஸ்தானம், நம்ம எங்கேயோ பள்ளத்தில் இருக்கோம். ஆனால் மாமா அந்த வழியை காமிச்சு விட்டோம். அந்த வழியில் தீவிரமாக போய் பெரியவாட்ட பக்தி பண்ணோன்னா நல்ல நிலையும் அகங்காரமே. கடைசியில் என்ன, நானுங்கிறத மறந்தா மோட்சம், அவ்வளோதானே மோட்சத்துக்கு வேறு என்ன வேணும், அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். அகங்காரத்தை மறந்தா மோட்சம், இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு ஒரு மகான் அனுகிரகம் பண்ணால் போரும் தானாக கிடைச்சிடும். நமக்கு மற்ற யோகியதைகள்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் அவசியம் இல்லை. அந்த யோகியதைகள் அவசியம் தான், நமக்கு இல்லைங்கிறது போது கவலைப்பட வேண்டாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். நம்ம கவலைப்பட வேண்டாம், சுவாமி பார்த்துப்பான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவன் அனுகிரகம் பண்ணுவான். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஜென்மா எடுக்க வச்சு அதில் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எது விட்டு போச்சோ அதெல்லாம் திருப்பி கொடுத்து அதெல்லாம் பழக்க வச்சு அனுகிரகம் பண்ணுவான். மொத்தத்தில் அருணை என் ரெண்ணையா நின் அருள் கண்ணில் பட்டேன் நின் அருள் வலை தப்புமோ அருணாச்சலம். அவள் அருள் வலை மாதிரி பின்னிட்டான் நம்ம சுற்றி, பெரியார் விட நம்ம தப்பி போக முடியாது. பெரியவா கண்ணுக்குள்ளேயே தான் இருப்போம். நம்ம எப்படி செலந்தி அருள் வலையை கட்டி கட்டி அந்த பூச்சி மேலே அதோட திரவத்தை செலுத்தி செலுத்தி அதை தானே சாப்பிட்டுடுறதோ, இந்த பெரியவா அனுகிரக வலை இது, நம்மளை அனுகிரகம் கட்டிவிட்டா வெளியில் போக முடியாது. சுவாமியை விட்டுட்டு லௌகிக்கிறதுக்கு போகவே முடியாது நம்மளால். அந்த ஒரு நிலையை கொடுத்து இதுலேருந்து என்னென்ன உயர்ந்த நிலை வேணுமோ என்னென்ன ஜென்மாக்களை அனுபவிக்கணுமோ அனுபவித்து ஈஸ்வரன் அடைஞ்சிருவோங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட பரமாத்மாவை காமிச்சு அப்பேற்பட்ட மாமா, அப்பேற்பட்ட மாமாவால் பெரியவா காஞ்சிபுரத்தில் ஆற்றுக்குள்ளே காலடி வச்ச கந்தசஷ்டியான முக்கிய புண்ணிய நாள்
எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மா பெரியவாளுக்கும் மாமாவுக்கும் சாஷ்டாக நமஸ்காரங்கள், அவள் சொல்லிக் கொடுத்த தர்மங்களுக்கும் வேதத்துக்கும் வேத பிராமணனுக்கும் சாஷ்டாக நமஸ்காரங்களோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். தென்னாவுடைய பிரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி பிரிவா, அசரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபிரியவாடி போற்றி.